இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். வாலாஜாஸ்ரீ சாய் மொபைல்ஸ் தான். இந்த சாய் மொபைல்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு எண்ணற்ற ஆஃபரில் காம்போ ஆஃபர், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்கச்சக்கமாக கூச்சி வச்சிருக்கேன். உங்கள் வந்து இந்த கிடைக்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தா வெளியே எங்கேயுமே கிடைக்காது, எல்லாமே வந்து பிராண்டட் மொபைல் தான் கிடைக்கிறது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா. பிராண்டட் மொபைலில் வந்து பார்த்தா நோக்கியா, ஸ்பைஸு, சாம்சங், பேனாசோனிக், ஜைலோ அப்படின்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான மாடல் வந்து கூச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வெளியே மார்க்கெட் ரேட்டை விட இங்கே வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த விலை, அசுத்தமான சலுகையில் உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சி போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? கம்ப்யூட்டரை பற்றி தான் படிப்போம், வேற என்ன? கம்ப்யூட்டரில் வச்சுட்டு அங்கன்னா போய் நாங்கன்னா பார்த்து வேதியியலை பற்றியா படிப்போம் அப்படின்றது. இப்போ கம்ப்யூட்டரில் வந்து உனக்கு எது முதல்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்க? நெட் பற்றியா? நெட் வந்து என்ன நல்ல விஷயத்துக்குலாம் பயன்படுத்தலாம்? அதாவது நிறைய புத்தகங்கள்லாம் உங்களுக்கு வெளியே கிடைக்கல அப்படின்னா நெட்ல போயிட்டு அந்த புத்தகத்தை போட்டா நெட்லயே வந்து பார்த்தா இ புக்கா உங்களுக்கு கிடைக்கும், அதிலே பார்த்து படிச்சு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படித்தானே? அதில் வந்து பார்த்தா நெட்டு நெட்ல வந்து என்னென்ன கெட்ட விஷயம்லாம் இருக்கு சொல்ல மாட்டோம், கண்டிப்பா சொல்லவே மாட்டோம். ஆனா நெட் பேக் வரல போடுவோம், தனியா போய் உக்காஞ்சிக்குவோம் அப்படித்தானே? யாரும் கூட சேர்க்க மாட்டோம் அப்படி. சரி தம்பி, இப்போ உனக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? பிரிண்டர் ஒண்ணு கண்டுபிடிக்கலாம் ஆசைப்படுறியா? என்ன எந்த மாதிரி பிரிண்டர் நீ கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுற? முதல் பெண் கவர்னர் யார் மதர் தெரேசாவா? மதர் தெரேசாவை கவர்னரா கூட போட்டாளா தெரியலையே. தம்பி நீ நல்லா வருவப்பா, நீ சயின்ஸ் பண்ற, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவ. தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேர் கரீம். கரீமா? ஆமா. கரீம்னா என்ன பார்த்தா? கரீம் தான் 25 தான் 25 ரூபாய் கொடுத்தா தம்பி மினரல் வாட்டர் நம்ம வீட்டுக்கு நல்லபடியா பேசுங்க. தம்பி மினரல் வாட்டர்ல 25 ரூபாய் எத்தனை லிட்டர் தரீங்க? 25 ரூபாய் எத்தனை லிட்டர் தரீங்க 20 லிட்டர் தரீங்களா? 25 ரூபாயில 20 லிட்டர் தரீங்க. அது என்ன அது 20 ரூபாய்க்கு 20 லிட்டர் கொடுத்தா கூட பரவாயில்ல, 20 லிட்டருக்கு 25 ரூபா வரலையா? 25 ரூபா வரையா? ஆண்டவன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம், அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஆண்டவன் சொல்லியிருக்கிறாயா? ஆண்டவன் சொல்லியிருக்கா, நாங்கள் செய்கிறோம். அங்கேருந்து அவர் பில்லு போட்டு அனுப்புறாரு ஆண்டவர், அதனால நாங்கள் போட்டு கொடுக்குறோம் கண்டிப்பா அப்படிதானே? அப்படிலாம் இல்ல சார், இது நாட்டுல தண்ணி வெள்ள எல்லாம் இருக்கு, அதுக்குதான் நாங்க சார். நாட்டுல தண்ணி வெள்ளலாம் ஏறி போச்சு, அதனால தான் நாங்க போட்டுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படி அப்படிதானே? தண்ணி நல்லா தித்திப்பா வரணும், என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியல அப்படின்ட்டா உனக்கு தலகாய்க்கு தான் போயிட்டேன் போவோம் சரியான பதில மட்டும் சொல்லிட்டேனா, பாலாஜாஜி சாய்மபஸ் வாங்கும்
அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்கு. கேள்வி எப்படி ரொம்ப கஷ்டமாக கேட்டால் ரொம்ப ஈஸியாக கேட்டான். ஈஸி தான் பண்ணுவேன். எவ்வளோ ஈஸியாக கேட்டான் இதை ஆண்டவது இன்ஷால்லா. நான் சொல்றேன் அந்த பதிவு எல்லாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு எது கொடுக்குறாரோ நாங்கள் அதை பெருமையை ஏற்றுவோம். அப்படித்தானே எல்லாம் மாசா அல்ல அப்படித்தானே ரைட்டு. தம்பி இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா உன்னோட கேள்வி உனக்காக மட்டும் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணிடுறேன். இந்த கேள்வி என்ன கேள்வின்னா 10 ரூபா இருக்குதுல்ல 10 ரூபா. ஆமாம். அந்த 10 ரூபாவில் எத்தனை 25 காசு இருக்குது? எத்தனை 25 காசு? ஒரு பால்ல 4 இருக்கு சார். ஒரு பால்ல 4 இருக்கு சார். 2 பால்ல 8 இருக்கு. ஏய் இப்படி சொல்லினா அடுத்த எபிசோட் வந்துறியா? டக்குனு பதில சொல்லியா? சொல்லுங்க. முடியலையா? 40 இருக்கு. இருக்குதா? தம்பி அழகா கலக்கிட்டாவல பாத்தீங்களா? 10 ரூபாய் எத்தனை 25 சார் இருக்குன்னா 40 இருக்குன்னு டான் சொல்லிட்டாவல. கருப்புல வாங்கிட்டாவல ஹெட்போனை கொண்டு வாங்க. அங்க பா தம்பி வந்து 10 ரூபாயில் என்ன அந்த கவர் நல்லா பிடிப்பா நல்லா பிடிப்பா ரெண்டு பக்கம் அப்படி விரிச்சுப்படி அப்படிப்படி ஆடி கொதிக்க அறிப்படி 10 ரூபாயில் எத்தனை 25 காசு இருக்குது அப்படின்றத கேள்வி கேட்டதுக்கு இதுக்கு சரியான பதில 40 இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கரும்பு வந்து வாங்கியிருக்கா அவ்வளோ ஹெட்ஃபோன். ஐயா உன் பேர் ஐயா? சதீஷ்குமார் சார். சதீஷ்குமார் எந்த ஊர் ஐயா? பாலாஜா டோல்கேட் சார். பாலாஜா டோல்கேட்டில் வந்துருக்கு. அந்த டோல்கேட்டுக்கு ஒரு பேர் இருக்குமே. டோல்கேட்டுக்கு ஒரு பேர் இல்லை சார், அது வந்து நம்மளுக்கு சொல்ல வரல. அதெல்லாம் வந்து மலைமேடு சார். மலைமேடு மலைமேடு அங்கிருந்தானே வரீங்க? என்ன அது சொல்றது இவ்வளோ யோசிக்கிறீங்க? மற்ற யாரும் ரகசியம் தெரிஞ்சிடும். சிதம்பரம் ரகசியம்னால இதானா அது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐயா என்ன பண்ணிட்டீங்க? இப்போ ஒரு ஆம்புலன்ஸுக்கு போயிடும். எந்த பாட்டி நீ உடம்பு சரியான போன போட்டீங்களோ அந்த பாட்டி போயிடும். அதான் சார் 180. எப்படி? அதான் 180. அதான் 180ன்றதா? அப்படின்றது 180ன்றதா? இன்னமும் பூச்சு பூச்சா சொல்றாங்க. இன்னும் ஒரு சேவை ஒன்று இருக்குதாமே 108. அதே மாதிரி இதே போல் வந்து 1.104 106 ஒன்று இருக்குதாமே மருத்துவ சேவைன்னு ஒன்று. அது என்ன நம்பர்? அது நம்பர் வந்து அது எதுவும் நம்பர் இல்லை சார். அதே தான். மருத்துவ சேவைக்காக வந்து ஒன்று மருத்துவ சேவைக்காக ஒண்ணு வந்து தோங்கப்பட்டிருக்கு. ஒன்னும் டெஸ்டிங்ல இருக்கு. ஏதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க நம்ம போன் பண்ணி இவ்வளவு உடம்பு சரியில்லை இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாங்க அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு போன் அட்டன் பண்ணி நம்ம தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து ஸ்பெஷலா வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அட்டன் பண்ணி இது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லை உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆலோசனை வழங்குறதுக்காக மொத்தமே டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரமும் லைன்ல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து முழுக்க வந்து 108 எப்படி போல வருதோ அது போல 104 106 என்ற இந்த நம்பர் வந்து அடுத்து வரதா இருக்கு. அதுக்காக தான் வந்து கேட்டேன் அண்ணே. இப்போ தங்கம் இருக்குல்ல? தங்கம். ஆமாம் சார். இந்த தங்கம் எங்கேருந்து வருது சார்? தங்கம் நாடகமா? தங்கமா சார்? தங்க நாடகத்தை பத்திலாம் நான் கேட்கலையா? தங்க உலோகம். சரி, தங்க உலகம். உலகம் இல்ல, உலோகம். உலகம். சரி சரி, ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு. தங்கம் எங்க இருந்து வருது? தங்கம் எங்க இருந்து வருதுன்னா நேகல்ல இருந்து வருது சார். நேகல்ல இருந்து வருது. தங்கம் எங்க இருந்து வந்தா நேகல்ல இருந்து? நேகல்ல இருந்து வருது. அப்படி இந்த நேகல்ல இருந்து வரக்கூடிய தங்கம் இருக்குது இல்லையா? ஆமா சார். இந்த தங்கத்தை என்னெல்லாம் பயன்படுத்தலாம்? என்னென்ன பயன்படுத்தலாம்னா ஜுவல்லரி, ஏதாவது வந்து மோந்திரம், கால் செயின், ஏதோ நிறைய பண்ணிட்டு போயிட்டே இருக்கா? அப்படித்தான் நிறைய பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற பிராஸ்லெட்ஸ் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு 5 கிலோ தங்கம் தரோம் கையில். இந்த 5 கிலோ தங்கத்தை வச்சுன்னு நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னலாம் செஞ்சுக்குவீங்க? எனக்கு தேவையான பொருள் எதுவும் செய்ய மாட்டேன் சார். சிம்பிளா பார்த்தேனாக்கா நான் ஒரு ரிங் மோந்திரம் செஞ்சுப்பேன். சிம்பிளா ஒரே மோந்திரம் செஞ்சுவாரு, அவ்வளவுதான். மிச்சம் இருக்கிறது எதை என்னட்டு முடிஞ்சோ ஏழை பசங்க எதாவது தியானம் பண்ணி விட்டுருவேன். அண்ணன் வந்து பார்த்தா ஒரே ஒரு மோதிரம் மட்டும் செஞ்சுட்டு அவ்வளோதான் எல்லாருக்கும் ஏதாவது பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் ஏழைகளுக்கு எடுத்து குத்துருவாங்க, எடுத்து குத்துருவோம். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக வந்துருக்காரு. ஆமாம் சார். நீ யார் எவ்வளோ பணத்தை எடுத்து வந்து கொடுத்தாலும் அண்ணன் எல்லாருக்கும் கொடுத்துருவார். கண்டிப்பாக இது கடைசி நினைப்பீங்களே? நிச்சயமா சார், நிச்சயமா அண்ணன் செய்வாருங்க. இதுக்காக நோபல் பரிசு வாங்கினாலும் வாங்கி விடுவாரு, சொல்ல முடியாது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். சார் சொல்லு சார். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா பாலாஜாஸ்தி சாமி பஸ் வரக்கூடிய தம்பி இந்த தலைவரில் அது நல்லா தெரியுதுன்றாரு. வாலாஜாஸ்ரீ சாமி பஸ் வாங்கக்கூடிய
அதே ஹெட்போன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. சரி சார். என்ன கேள்வி அப்படின்றத பார்த்தோம்னா, தமிழகத்தின் முதல் பெண் கவர்னர் யார்? புரியல சார். உலகத்தில் வாங்கல சார்.